நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். புனித சிறுசேயப்பரே, இயேசுவின் வளர்ப்பு தந்தையே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. நமக்கு உதவி உண்டு, அவரை மனைவி படைத்தவர் ஜெபிப்பமாக. அன்பான இறைவா, எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித சூசையப்பருடைய திருத்தேர் ஆசிர்வதியும் தேர் பவனியில் பங்கெடுக்கின்ற ஒவ்வொரு உள்ளத்திற்கும் நீர் நிறைவான அருளை பொழிவீராக. உங்களுடைய பங்கின் பாதுகாவலர் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்ற எல்லா கொடைகளுக்காக நன்றியோடும், இனிவரு காலங்களில் அவருடைய அருள் வேண்டியும் அவருடைய பரிந்துரைக்காகவும் நாங்கள் கேரளிக்கின்ற இந்த பக்தி முயற்சியின் மூலமாக எங்கள் மக்கள் ஒவ்வொரு இடத்திலும் இறை நம்பிக்கையும் இறை ஞானமும் இறை பயமும் நிறைவாய் இருக்க செய்து புனித சூசையப்பரை போல இறைவனுக்கு உகந்தவர்களாய் வாழக்கூடிய ஆற்றலை அறிவிறாக. இப்பொழுது நாங்கள் ஏறெடுக்கின்ற இந்த தேர் பவனியின் மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் வளமான வாழ்வை பெற்றுக்கொள்வோமாக. எல்லாம் உள்ள இறைவன் இங்கே அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய பங்கின் பாதுகாவலர் புனித சூசையப்பருடைய தேரனை ஆஸ்வதிப்பாராக. அருள் நிறைந்த வரியை வாழ்க. தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாகுதாக. நாம் அனைவரும் தேர் பவனிலே பக்தியோடு பங்கெடுப்போம். பேடச்சிறார்கள் முன் செல்ல, இறை மக்கள் பின் செல்லவும், ஒவ்வொருவரும் இந்த விரைவு மன்றாட்டு மாலையிலே பக்தியோடு பங்கெடுப்போம்.
இறைவனை தோழவே அருள்தனை பெறவே இறையடே அமர்ந்திட விரைவோம் நம் இதயத்தை நிறைவாய் அவரிலே இணைத்து இன்பத்தில் நிலை தீட விரைவோம் நம் இதயத்தை நிறைவாய் அவரிலே இணைத்து இன்பத்தில் நிலை தீட விரைவோம் இறைவனை தோழவே அருள்தனை பெறவே இறையடே அமர்ந்திட விரைவோ இறைவன் உறவில் கலந்திட எழுவோம் இறைவோம் நம்மையே தரவே ஆவியின் வரங்களால் நிறைந்திட எழுவோம் இணைவோம் புது படைப்பாக மனிதம் மலர்ந்திட புறப்படுவோம் இந்த பயணம் தொடர்ந்திட விரைந்திடுவோம் மனிதம் மலர்ந்திட புறப்படுவோம் இந்த பயணம் தொடர்ந்திட விரைந்திடுவோம் பயணம் தொடர்ந்திட விரைந்திடுவோம் இறைவனை தோழவே அருள்தனை பெறவே இறையடே அமர்ந்திட விரைவோம் இறைசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைய தினம் நாம் நம்முடைய பங்கின் பாதுகாவலர் புனித சூசையப்பருடைய நவநாள் திருப்பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கின்றோம். இன்றைய நாள் ஒரு மகத்தான நாள். இன்று ஆண்டவருக்காக கூப்பிடுக்கப்படுகின்ற ஞாயிற்றுக்கிழமை இன்றைய இத்திருநாள் திருப்பலியில் நாம் அனைவரும் நம்முடைய பங்கின் பாதுகாவலர் மூலமாக பெற்றுக்கொண்டிருக்கின்ற எல்லா கொடைகளுக்காக நன்றியோடும் அவரிடத்திலே நம்முடைய குடும்பத்திற்கும் நமக்கும் தனிப்பட்ட முறையில் தேவைப்படுகின்ற வரங்களை வேண்டியும் வந்திருக்கின்றோம். இந்த திருப்பலியானது ஆண்டுடைய அருளாலும் நம்முடைய ஜெபங்களாலும் நிறைந்திருக்கின்ற ஒரு திருப்பலி. இன்றைய இந்த தெய்வீக திருப்பலியை நமக்காக நிறைவேற்ற வருகை தந்திருப்பவர் அருள்தந்தை ஏ எல் செபாஸ்டின் அவர்கள். அவர் தற்போது ஜேடி அகாடமி என்கிற புதிய ஒரு நிர்வாகத்தை துவங்கியிருக்கின்றார். கடந்த முறை கிரைஸ்ட் காலேஜ் எனப்படுகின்ற சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தின் சிறப்பான கல்லூரியின் முதல்வராகவும் இருந்து சிறப்பான பணிகளை பணியாற்றியவர் எல்லா கிராமப்புற இளைஞர்களுக்கும் வழிகாட்டியாக சிறப்பான முறையில் பணியாற்றியவர் இன்றைய தினம் நம்முடைய பங்கிலே வருகை தந்து திருப்பலி நிறைவேற்றி நமக்காக மறையுரையாற்றி நம்முடைய பங்கின் பாதுகாவலர் இந்த சூசையப்பருடைய மூலமாகவும் இறைவன் மூலமாகவும் நமக்கு வரங்களை பெற்றுக்கொள்ள அவர் உறுதுணையாக இருக்கின்றார். எனவே அருள்தந்தை அவர்களை நம்முடைய பங்கின் சார்பாக இந்த பொன்னாடை போர்த்தி அன்புடன் வரவேற்கின்றேன். அன்பானவர்களே, மேலுமாக இன்றைய திருப்பலியானது நன்றி திருப்பலியாக கருத்துக்கள் பலவாக இருக்கின்றன. இக்கருத்துக்களை வாசிக்க இந்த கருத்துக்களுக்காக தனிப்பட்ட முறையில் நீங்களும் ஜெபம் செய்யுங்கள். திரு சக்கரையா சகாயமேரி குடும்பத்தினர் நன்றியோடும், சுஜின் ராஜ் சபிதா அவருடைய பிள்ளைகள் வாழ்வில் வளம் பெற வேண்டியும் தனிப்பட்ட கருத்தாகும், செல்வராஜ் ஞானமணி மறித்த ஆன்மாக்களுக்காகவும், வின்சென்ட் செல்வராஜ் தேக்கலா மேரி குடும்பத்தினர் நன்றியோடும், ரெஜினா குடும்பத்தினர் நன்றியோடும், ஜெய்சன் சன்னி நவீன் ஜெய்னி குடும்பத்தினர் நன்றியோடும், கிறிஸ்டபிள் ரெஜினால்ட் குடும்பத்தினர் நன்றியோடும், சாந்தி குடும்பத்தினர் நன்றியோடும், டி செல்வராஜ் மேரி குடும்பத்தினர் நன்றியோடும், குடும்ப நலன்களுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், ஜோன்ஸ் ஷர்லி குடும்பத்தினர் குடும்ப நலனுக்காகவும், ஜேம்ஸ் ஏஞ்சல் குடும்பத்தினர் நன்றியோடும், பெல்வின் லிசி உடைய மகள் ஜோனா குடும்பத்தினர் நன்றியோடும், மகிமைதாஸ் அவர்கள் உடல் சுகம் பெற வேண்டியும், ஜேவியர் அமுதா குடும்பத்தினர் நன்றியோடும், ஆரிக்குராஜ் பாப்பாத்தி குடும்பத்தினர் சொந்த வீடு கிடைத்ததற்கு நன்றியோடும், யாகப்பன் லதா மெர்லின் குடும்பத்தினர் நன்றியோடும், தொழில் முன்னேற்றத்திற்காகவும் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காகவும், ஜேம்ஸ் ரோஸ்லின் ஃபாஸ்டினா குடும்பத்தினர் நன்றியோடும், செல்லூர் இஸ்பிரித்தால் குடும்பத்தினர் நன்றியோடும், பலவேந்திரன் விக்டோரியா உடைய மகன் தூயவன் வேலை கிடைக்க வேண்டியும், ராஜேந்திரன் அமலா குடும்பத்தினர் நன்றியோடும்,
வினோத் ஜான் டாரத்தி குடும்பத்தினர் நன்றியோடும், பாலா ஜான்சி ஆரோன் குடும்பத்தினர் நன்றியோடும், ராயப்பர் அன்சியா குடும்பத்தினர் நன்றியோடும், டாக்டர் ராஜா மல்லிகேஸ்வரி குடும்பத்தினர் நன்றியோடும் நற்சுகம் வேண்டியும், சார்லஸ் புஷ்பராணி குடும்ப நல கருத்துக்களுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், அந்தோனி ராஜ் கிரேசி குடும்பத்தினர் நன்றியோடும், வினிதா வெண்ணரசி அவர்கள் அரசாங்க வேலை கிடைக்க வேண்டியும், ரீட்டா குடும்பத்தினர் நன்றியோடும், ஜெனிட்டா மேரி ஜஸ்டின் பிரபு அரசாங்க வேலை கிடைக்கப்பெற வேண்டியும், லூர்தராஜ் மேரி குடும்பத்தினர் நன்றியோடும், சிஎம் ராஜு குடும்பத்தினர் நன்றியோடும், ஷீலா எலிசபெத் பூர்ண உடல் நலம் வேண்டியும், டான்ஸ்டன் குடும்பத்தினர் நன்றியோடும், லாரன்ஸ் மேரி லீனா குடும்பத்தினர் நன்றியோடும், டிவைன் மாசன் எஸ்தர் டினிஷா இவ் குடும்பத்தினர் நன்றியோடும், பிள்ளைகள் நன்கு படிக்க வேண்டியும், ஆரோக்கிய ரோஸ்லின் சுக பிரசவம் வேண்டியும், செல்லையா மகிமை மேரி குடும்பத்தினர் மகன் மருமகள் வெளிநாடு பயணம் நல்லபடியாக முடியவும் உடல் சுகம் கிடைக்கும் குடும்ப சமாதானத்திற்காகவும், செல்லப்பெண் அவர்களுக்கு இறைவன் பூர்ண உடல் சுகம் தரப்பட வேண்டியும், எலிசபெத் ஜோசப் குடும்பத்தினர் நன்றியோடும், ஆரோக்கியதாஸ் ஏஞ்சல் குடும்பத்தினர் நன்றியோடும், சிகாமணி பௌஸ்தினா குடும்பத்தினர் நன்றியோடும், திரேசா இருதயசாமி அவர்களுக்கு அறுவை சிகிச்சை நன்கு முடிந்ததற்காக நன்றியோடும், சூசை எலிசபெத் அவர்களுக்கு அவருடைய குழந்தை உடல் சுகத்திற்காகவும், செயின்ட் ஜோசப் பள்ளி வளர்ச்சிக்காகவும் இதுவரை இறைவன் செய்த எல்லா நலன்களுக்காக நன்றியோடும், ஜான் வேளாங்கண்ணி பிளாரட் ஜேம்ஸ் இவர்கள் உடல் நலம் வேண்டியும், குடும்ப வளர்ச்சிக்காகவும் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றியோடும், அமலி சார்லஸ் குடும்பத்தினர் நன்றியோடும், லூர்து லூயிஸ் நன்கு படிக்க வேண்டியும், திவ்யா லாரன்ஸ் குடும்பத்தினர் நன்றியோடும், எல்சா ரமேஷ் குடும்பத்தினர் நன்றியோடும், ஜூலி மரிய ஜோசப் குடும்பத்தினர் நன்றியோடும், ஜோசப் மேரி குடும்பத்தினர் நன்றியோடும், சகாயராஜன் பில்டா குடும்பத்தினர் நன்றியோடும், நவயுகன் கனிமொழி இன்ஃபன்ட் ஆடன் குடும்பத்தினர் நன்றியோடும், ஜெகன் கயல்வழி குடும்பத்தினர் நன்றியோடும், கவியரசு சுமி குடும்பத்தினர் நன்றியோடும், என்று அவர்களுக்கு வேலை கிடைத்ததற்காக நன்றியோடும், எஸ் ஆரோக்கியராஜ் விக்டோரியா ஜோசப் பிலிப் குடும்பத்தினர் நன்றியோடும், எல்விஸ் ஜோசப் எலிசபெத் ஆண்ட்ரியா அனிஷா குடும்பத்தினர் நன்றியோடும், நிர்மல் ராஜ் மார்கரெட் அஸ்வின் நவீன் குடும்பத்தினர் நன்றியோடும், அல்ஃபோன்ஸ் லூயிஸ் மேரி லிடியா குடும்பத்தினர் நன்றியோடும், ஆரோக்கியராஜ் ரூஃபினா ஆட்லி ஜோசப் குடும்பத்தினர் நன்றியோடும், குமணஞ்சாவடி வசந்த் குடும்பத்தினர் நன்றியோடும், ஆண்டோ வினிஷ் இவர்களுக்கு நல்ல வேலை கிடைத்ததற்காக நன்றியோடும், மேலுமாக மறித்த ஆன்மாக்கள் வர்கீஸ் பாப்பு ஜோசப் மார்த்தா எம்எஸ் அருள் ஜெயமேரி ஆர் ஜேவியர் ஏ ஜேவியர் தேவசகாயும் அருட்தந்தை அந்தோனிசாமி அருட்தந்தை பாஸ்கல் பத்ரூஸ் ரஃபேல் அம்மாள் மோசஸ் ராஜ் பத்மா ஜெயமணி இருதய மேரி ஆறாம் ஆண்டு நினைவு ஆண்டனி தனிசிஸ் தனசிங் முதலாம் ஆண்டு நினைவு மற்றும் யார்மணியாத ஆன்மாக்கள் உத்திரைக்கும் நிலையில் ஆன்மாக்கள் மாசில்லா குழந்தைகளுக்காகும் இத்திருப்பள்ளியிலே நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். மேலுமாக இன்றைய தினம் நேற்றைய உணவுக்காக நன்கொடையாக கொடுத்திருக்கின்ற குடும்பங்கள் டி ஆக்னிஸ் மேரி செபாஸ்டின் ஜெய்சன் சனி நவீன் ஜெய்னி சாந்தி குடும்பத்தினர் சுந்தரம் ஏஞ்சல் மேரி குடும்பத்தினர் டி செல்வராஜ் குடும்பத்தினர் நேபல் ராணி குடும்பத்தினர் ஜோனா கேத்ரின் குடும்பத்தினர் யாகப்பன் குடும்பத்தினர் ஆன்சுமேரி குடும்பத்தினர் சார்லஸ் புஷ்பராணி குடும்பத்தினர் வியாகுல மேரி குடும்பத்தினர் டி பெர்மிட் ராஜ் பிரீதா குடும்பத்தினர் காந்தி ரூபன் குடும்பத்தினர் கெவின் அவர்கள் அரிசி முட்டைகளை நன்கொடையாக கொடுத்திருக்கின்றார் அதற்கு நன்றியோடும் ரெஜினா மேரி சார்லஸ் ஏன்றி குடும்பத்தினர் செல்லப்பன் குடும்பத்தினர் ஆரோக்கியதாஸ் ஏஞ்சல் குடும்பத்தினர் ஆட்லி ஜோசப் மர்சி மார்கூஸ் குடும்பத்தினர் அனைவருக்காக நன்றியோடும் இத்திருப்பலி ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். மேலுமாக இன்றைய தினம் தெய்வீக திருப்பலியை ஒளிபரப்பு செய்கின்ற அற்புத இயேசு டிவியுடைய வளர்ச்சிக்காகவும் இத்திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எத்தனை நன்றி கருத்துக்களோடும் நம்முடைய தனிப்பட்ட நன்றி கருத்துக்களை ஒப்பு கொடுத்து இத்திருப்பலியில் நாம் பங்கேற்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். திருப்பலியில் நாம் கொண்டாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
நம் ஆண்டவரும் தலைவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினருடும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. புனித சூசையப்பர், யோசேப்பு வளனார் என்று சொல்லப்படுகின்ற நம் தந்தை, அவருடைய ஆண்டு இது. இந்த ஆண்டிலே 19ஆம் தேதி நீங்கள் அனைவரும் ஒவ்வொரு மாதமும் எல்லோரும் ஒன்று கூடி உங்களுக்காக மட்டுமல்ல இந்த உலகுக்காக ஜெபிப்பதும், மிக குறிப்பாக நன்றி தெரிவிப்பதும், எல்லோரோடும் நேர்ச்சை உணவை பகிர்ந்து கொள்வதும், இந்த நாளிலே ஒரு உண்மையான புனித யோசேப்பின் பக்தர்களாக இருப்பதும், அவர் வழியாக இறைவனிடம் பரிந்து பேச சொல்லி கேட்பதும் ஒரு அற்புதமான நாளாக இது அமைய நீங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்கிறீர்கள். உங்களுக்கும் உங்கள் பங்கு தந்தைக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஜபத்தால் எல்லோரும் பயன்பெறட்டும் என்கின்ற எண்ணத்தோடு இன்றைய நாள் இந்த திருப்பலியின் வழியாக நீங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற கருத்துக்கள் நிறைவேறவும், நீங்கள் எதிர்பார்க்கின்ற அனைத்தும் உங்களுக்கு புனித சூசையப்பர் வழியாக கிடைக்கவும், அதேபோன்று தொடர்ந்து வருகின்ற 19ஆம் தேதி வரை அருளும் பொருளும் உங்களுக்கு புனித சூசையப்பர் வழியாக கிடைக்கவும் இந்த திருப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். அதே நேரம் இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் நாம் ஒப்புக் கொடுக்கவும், நாம் கொடுக்கின்ற இந்த நேர்ச்சை உணவு எல்லோருக்கும் மனநிறைவையும் வாழ்க்கைக்கு ஒரு அற்புதமான அர்த்தத்தையும் தர வேண்டி நாம் செய்வதால் நாம் செய்த குற்றம் குறைகளை நினைத்து பார்த்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் தவறுகளிலிருந்து விடுதலை தந்து நல்லதோர் வாழ்விற்கு அடுத்தவர்களுடைய நல்வாழ்விற்கு நம் அனைவரையும் நிறைவாக வழி நடத்துவாராக. ஆமென். உலகின் பாவம் போக்குபவர்
பாவம் போகுபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே தந்தை பல பக்கம் வீற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவே நீலனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர் நீரொருவரே ஆண்டவர் நீரொருவரே உன்னத தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாற்றில் இருப்பவ நீரே ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா, எங்களுக்கு நல் உதாரணமாகவும் வழிகாட்டியாகவும் வாழ்வுக்கு எப்பொழுதும் அர்த்தம் தருகின்றவராகவும் இருக்கின்ற புனித சூசையப்பரை பாதுகாவலராக பெற்றதற்காக நன்றி கூறுகின்றோம். அவர் வழியை பின்பற்றி நாங்களும் எங்களது செயலாற்றலை உய்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடும் அன்போடும் நற்பணியாற்ற வரம் தருவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து வழி நடத்துகின்ற இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசக முன்னுரை. நீதிமான்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும் இடையே இவ்வுலகில் நடக்கும் போராட்டத்தின் பின்புலத்தில் பொல்லாதவர்கள் நீதிமான்களை சோதிக்க வகுக்கும் திட்டங்களை பற்றி அவர்களை எச்சரிக்கின்றார். சாலமோனின் ஞான நூல் ஆசிரியர் பொல்லாதவர் சூழ்ச்சியிலிருந்து நீதிமான்களை ஆண்டவர் காப்பாற்றுகின்றார் என்று உறுதியை தருகின்றது இந்த முதல் வாசகம். முதல் வாசகம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறைவசனங்கள் 17-20 வரைய. சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறைவசனங்கள் 17-20 முடிய. பொல்லாதவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொள்வதாவது, நீதிமான்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம், முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார், பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டு கொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசையொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம், ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசக முன்னுரை. தன் திரு அவையின் குழும வாழ்வுக்கு தடையாக இருந்த பொறாமை, கட்சி மனப்பான்மை மற்றும் பேராசை குறித்து எச்சரிக்கின்ற திருத்தூதர் யாக்கோப்பு அவற்றை விட்டுவிடுமாறு அறிவுறுத்துகின்றார். நம் குடும்ப மற்றும் குழும வாழ்வுக்கான தடைகளை களைய வரம் வேண்டி இவ்வாசத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 16 அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 3 வரை. அன்பிற்குரியவர்களே, பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடும் செயல்களும் நடக்கும். விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மையாகும். மேலும் அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மை உடையது. இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது,
நடுநிலை தவறாதது வெளிவேடமற்றது அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன உங்களுக்குள்ளே போராடிக் கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள் பேராசை கொள்கிறீர்கள் அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குகிறீர்கள் அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள் சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு அல்லேலூயா 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 உமது இரக்கத்தையும் உம் சொல்லுறுதியையும் நினைத்து நினைத்து மகிழ்வேன் ஆண்டவரே நினைத்து நினைத்து மகிழ்வேன் ஆண்டவரே ஆண்டவர்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக துயமார்க்கு எழுதின செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே மாச்சே உமகே பிரிவு 9 இறை வார்த்தைகள் 30 முதல் 37 முடிய காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்து கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நாகுமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்தபொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து பன் இருவரையும் கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இறை இயேசுவின் இதயத்திற்கு நெருக்கமான அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய நாள் புனித யோசேப்பின் நாள். அவரை குறித்து பல கருத்துக்களை கேள்விப்பட்டிருப்போம். இன்றைக்கு ஒரு ஒப்பிட்டு பார்த்து, அவரையும் நம்மையும் ஒப்பிட்டு பார்த்து, அவர் எப்படி சிறந்தவராக இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு, அந்த சிறப்புத்தன்மைகளை நாம் எப்படி உள்வாங்க முடியும் என்று யோசிக்க முயற்சி செய்வோம். ஒன்று, புனித யோசேப்பு கண்ட கனவு. கனவிலே கடவுள் என்ன சொல்ல வந்தார் என்பதை புரிந்து கொள்ள அவர் முயற்சி செய்தார் என்று நம் அனைவருக்கும் தெரியும். ஒரு அம்மையார் கடவுளிடத்திலே கனவிலே வரம் கேட்டாராம். அப்பொழுது பல நாட்களாக கேட்டு கேட்டு கடவுள் அதற்கு ஒத்துக்கொண்டார். சரி, உனக்கு நான் வரம் தருகிறேன் என்று சொன்னபோது அந்த அம்மையார் சொன்னார், எனக்கு ஒரு வரம் அல்ல, மூன்று வரங்கள் வேண்டும் என்று கேட்டார். கடவுள் கிடைத்து விட்டார் என்று சொன்னவுடன் மூன்று வரங்கள் வேண்டும் என்று கேட்டார். கடவுளுக்கு ஒரு யோசனை. எனவே அந்த அம்மையாரிடம் சொன்னார், உங்களுக்கு மூன்று வரம் தருகிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் என்று சொன்னால், உங்களுக்கு கிடைப்பதில் 10 மடங்கு அதிகமாக உங்கள் மாமியாருக்கு கிடைக்கும் என்று சொல்லி கண்டிஷனை சொன்னார். அம்மாவுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக போச்சு. இருந்தாலும் சவாலை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி மிகவும் சமயோசிதமாக அந்த அம்மா மூன்று வரங்களை கேட்க ஆரம்பித்தார். முதல் வரம், எனக்கு 100 கோடி ரூபாய் வேண்டும். மாமியாருக்கு 1000 கோடி ரூபாய். மாமியார் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. இரண்டாவது வரம் என்ன கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்க எனக்கு நான் உலகத்திலேயே அழகான பெண்ணாக மாற வேண்டும் அப்படின்னாங்க. அப்போ மாமியார் 10 மடங்கு இன்னும் அழகான பெண்ணாக மாறினார்கள். மாமியார் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. மூணாவது வரம் கேட்டாங்க, எனக்கு சின்னதாக மைல்டாக ஹார்ட் அட்டாக் வரணும் அப்படின்னு. சின்னதாக மைல்டாக ஹார்ட் அட்டாக் வரணும் அப்படின்னு அந்த அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. நம்முடைய கனவு, நம்முடைய தேவைகள் இவை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று யோசித்து பார்க்கின்ற போது, பல நேரங்களிலே நாம் சுயநலவாதிகளாய், நமக்கு மட்டும் கேட்கின்றவர்களாய், நம்முடைய எண்ணங்கள் பலிக்காதா என்று யோசிக்கின்றவர்களாய், கடவுள் நமக்கு மட்டும் செவி சாய்க்க மாட்டாரா என்று வேண்டுகின்றவர்களாய் நாம் இருப்பது என்பது உலக இயல்பாக இருக்கிறது. தப்பொன்றும் இல்லையே. நம்ம கேட்கறதுல என்ன இருக்கு? கடவுளிடத்தில் கேட்டு பெறுவதில் என்ன தவறு என்று சப்பை கட்டுத்தனமும், அதுதான் சரி என்று இந்த உலக நியதி மாறிக்கொண்டிருக்கிற வேளையில் இந்த மனிதர் தனியாக இருக்கிறார், வித்தியாசமாக இருக்கிறார். ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அவருடைய கனவுகள் எல்லாம் ஏதோ வேண்டும் என்று கேட்கின்ற கனவுகளாக இல்லை, எல்லாம் கடவுள் அவரை வேண்டுவதாக இருக்கிறது. கடவுள் அவரை பார்த்து சொல்வதாக இருக்கிறது. மனைவியை விட்டு விலக்கி விடலாம் என்று நினைக்கின்றார், கனவிலே தோன்றுகிறார், அவள்தான் உன் மனைவி, ஏற்றுக்கொள்கிறார். இந்த கனவிலே மறுபடியும் கடவுள் தோன்றுகிறார், கடவுளுடைய எண்ணம் தோன்றுகின்றது, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு எகிப்திற்கு ஓடிப்போ, அந்த குழந்தையை கொல்லப்போகிறார்கள், எடுத்துக்கொண்டு ஓடுகிறார். அவருக்கென்று எந்த கனவும் காணவில்லை, அவருக்கென்று எந்த நலமும் கிடைக்கவில்லை, நலமும் கிடைக்கவில்லை. மறுபடியும் எகிப்திலிருந்து அவர் ஏரோது இறந்து விட்டார், நீ கிளம்பி வா என்று சொன்னவுடன், அந்த கனவுகள் என்று சொல்வதும், கடவுளோடு இருக்கின்ற உறவு என்பதும், கடவுளிடம் கேட்பது என்பதும் எவ்வளவு தூரம் அழகானதாக புனித யோசேப்பின் காலகட்டமும் வாழ்க்கையும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. கடவுள் பல நேரங்களிலே நம்மிடம் பேசுவதை நாம் கேட்பதில்லையே, கடவுள் நம்மிடம் சொல்லுவதை நாம் கேட்பதில்லையே, மனசாட்சி என்ற ஒன்றை கூட நாம் தட்டி கழிக்கின்றோமே என்ற கேள்விதான் முதலில் எழும்புகிறது. புனித யோசேப்பின் வழியாக கற்றுக்கொள்ளக்கூடியது காது கொடுத்து கேட்கலாமே. சரியான பாதையைத்தானே கடவுள் சொல்வார், நல்லதைத்தானே செய்ய சொல்வார். நாம் மட்டுமே விண்ணப்பங்களை நிரப்பி நிரப்பி கடவுளுடைய காதுகளை அடைத்து விடாமல் கடவுள் சொல்வதை கேட்கலாமே என்று புனித யோசேப்பு என்று நமக்கு ஒரு செய்தியை தருகிறார். அந்த கடவுள் சொல்வதெல்லாம் அடுத்தவளுக்கு நலன் உள்ளதாகத்தான் அமையும் என்பதுதான் இரண்டாவது கருத்து. அப்படித்தான் அவர் நல்லதை, அந்த குழந்தையை காப்பாற்று, இந்த மனைவியை ஏற்றுக்கொள் என்று அடுத்தவளுக்கு நல்லதைத்தான் கடவுள் சொல்லியிருக்கிறார், அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் புனித யோசேப்பு. இரண்டாவது அந்த கருத்தை ஒட்டியது என்னவென்றால், நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்க்கையில் நாம்
அடுத்தவர்களது துன்பத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய எண்ணத்தோடு இருக்கிறோமா? அடுத்தவர்கள் படுகின்ற துன்பத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு சூழலில் இருக்கிறோமா? அல்லது நம் துன்பங்களை முன்வைக்கின்றவர்களாக இருக்கிறோமா என்ற கேள்விதான் இரண்டாவதாக நாம் முன்வைக்க வேண்டியிருக்கின்றது. ஒரு சுவையான அனுபவம், அனுபவம் என்றால் ஒரு கதை. அந்த கதை சொல்கிறது, ஒரு எலி ஒரு பெரிய பணக்காரர் வீட்டிலே வசித்து வந்தது, நன்றாக சாப்பிட்டு வந்தது. ஒரு நாள் ஏதோ ஒரு பொட்டலத்தை பிரித்தார்கள் கணவனும் மனைவியும். அந்த எலி பார்த்தது, ஏதோ சாப்பிட எடுத்து வந்திருக்காங்க, இன்றைக்கி நம்மளுக்கு பெரிய வேட்டை அப்படின்னு. திறந்து பார்த்தபோது தான் எலி பதறிப்போனது. என்றால் அது ஒரு எலி பொறி. பார்த்தவுடன், அடா அடா நம்மளுக்கே வேட்டு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த எலி பொறியை பார்த்து பயந்து போய் அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கோழியை பார்த்து சொன்னது, இந்த மாதிரி எலி பொறி எடுத்து வந்து வச்சுட்டாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு. கோழி சிரிச்சு தான், மாட்டிக்கிட்டியா, எலிப்பொறி உனக்கு தான், நீ இன்னைக்கு காலி அப்படின்னு சொல்லி அந்த கோழி, என்ன இவ்வளோ கஷ்டத்தில் சொல்கிறேன், கொஞ்சம் கூட கவலைப்படலையே, நீ செத்த எனக்கு என்ன அப்படின்னு. உடனே அது மறுபடியும் போய் பக்கத்தில் இருந்த வான் கோழி இடத்துல சொன்னதாம், அங்கே திருந்து கொண்ட வான் கோழி இடத்துல, எலிப்பொறி எலிப்பொறி எடுத்து வந்தால் உனக்கு தானே பிரச்சனை, என்கிட்ட வந்து ஏன் சொல்கிற, எனக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லையே என்று சொல்லியிருக்கிறது. அது ஆதங்கப்படுவதற்கு ஆட்கள் இல்லை. ஆடு ஒன்று இருந்தது, அந்த ஆட்டுக்கிட்ட போய் சொல்லிச்சு, இந்த மாதிரி எலிப்பொறி எலிப்பொறி கொண்டு வந்தது என்கிட்ட, ஏன்ப்பா சொல்கிற, நீ என்ன பண்ணியோ இதை பண்ணியோ ஒன்று காலி பண்ண போகிறாங்க அப்படின்னு. இப்படி எல்லாருக்கிட்டையும் ஆதங்கமாக பேசி யாராவது ஒருத்தராவது ஆறுதல் சொல்லுவாங்களா, வழி சொல்லுவாங்களா தப்பிப்பதற்குன்னு பார்த்தது, அது ஒன்றும் வழி சொல்லலை. எலி ஜாக்கிரதை ஆயிடுச்சு, எப்படியா இருந்தாலும் எலி பொறியை வச்சுட்டாங்க அப்படின்னு. அழகாக நல்ல மீன் வறுத்து அதில் வச்சுருந்தாங்க, நல்லா வச்சு ஒரு மூடிட்டாங்க. இந்த எலி கிட்ட போல ராத்திரி படார்னு ஒன்று கேட்டது, எலி பொறியில் ஏதோ ஒன்று மாட்டிடுச்சு. மாட்டின உடனே இந்த பணக்கார வீட்டு அம்மா நேராக போய் கை அந்த லைட்டு கூட போடாமல், எலி தான் மாட்டிச்சுன்னு கையை விட்டாங்க, பாம்பு அதில் மாட்டிருச்சு, ஒரே போடு அது போட்டுச்சு அந்த அம்மாவை. அந்த அம்மா உடனே உயிருக்கு போராடினாங்க, பணக்காரர் தூக்கிட்டு போனாரு, நேராக போயிட்டு என்ன பண்ணார், மருந்து வச்சு அந்த அம்மா காப்பாற்றி வரும்போது சொன்னாங்க, அந்த டாக்டர் சொன்னார், நல்ல கோழி சூப்பு வச்சு கொடுங்க அப்படின்னாரு. கோழி காலி கோழி சூப்பு வச்சு இது பண்ணாங்க. எலி பார்த்துட்டேன்ச்சு, நம்ம சொன்னப்போ எதுவும் கேட்கல, இதே பாரு கோழி அப்படின்னு. இந்த அம்மா நல்லா ஆனவுடனே எல்லாரும் வந்து சுற்றி முக்கித்து இருக்கவங்க சொந்தக்காரர்கள்லாம் வந்து பார்த்தாங்க. பார்த்தோன்னே அவங்களுக்கு சோறு போடணுன்னு வான் கோழியை போட்டாங்க, ஒரு போடு விருந்து எல்லாருக்கும், விருந்து வான் கோழி விருந்து எல்லாம் பார்த்தாங்க. இன்னும் அதிகமான ஆள் இந்த பெரிய விழா கொண்டாடணும், ஏன்னா மனைவி செத்து போகிற மனைவி, அந்த மனைவி பொழைச்சி வந்துருச்சு, விழா கொண்டாடுவோம் அப்படின்னு பண்ணாங்க. ஆடை போட்டாங்க, நேர்ச்சி உணவு தந்தாங்க, நம்ம நேர்ச்சி உணவு தர மாதிரி ஆடை வச்சு நேர்ச்சி உணவு தந்தாங்க. எலி எலியாகவே இருந்தது, கோழி செத்து போச்சு, வான் கோழி செத்து போச்சு, ஆடு செத்து போச்சு அப்படின்னு சொல்லி அந்த கதை முடியுது. என்ன இதிலிருந்து புரிகின்ற கருத்து என்னன்னா, பல நேரங்களில் அடுத்தவர்கள் சொல்கின்ற துன்பம் நாம் ஆனந்தப்படுகின்றதாக அமைந்து விடுகிறதே. அடுத்தவர்கள் வேதனையோடு வருகின்ற போது அந்த வேதனையை நாம் பட்டோம் கிடைக்கிட்டோம், மாவளை சாவட்டோம், ஏன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே தோன்றுகிறதே. இன்றைய இரண்டாம் வாசகம் அற்புதமாக சொன்னது, கொலை வெறி உள்ளுக்குள் வருகின்ற போது நாம் அடுத்தவர்களை பார்ப்பதில்லையே. அதெல்லாம் எவ்வளோ அருமையான வாசகம் என்று வாசிக்க கேட்டோம். எவ்வளோ தூரத்திற்கு நமக்குள்ளே காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது, அடுத்தவர்களை பற்றி ஒரு எண்ணம் இல்லை. ஆனால் புனித யோசிப்பு நமக்கு ஒரு மாபெரும் உதாரணமாக, ஒரு சேலஞ்ச், சவால். மனுஷன் எப்படி தான் அந்த அவ்வளோ புனிதராக நல்லவராக இருந்தார் அப்படின்றத நம்ம பார்க்க பார்க்க நமக்குள்ளே கூஸ்பம்ஸ், ஒரு புல்லரித்து போகிறது. அவரை பற்றி யோசிக்கின்ற போது புல்லரித்து போகிறது. இந்த மனுஷன் இழிச்சவாயினா, மனுஷன் இந்த அளவுக்கு துன்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனா? வளர்ப்பு தந்தையாக இருக்க வேண்டும் என்று கேட்டால், சரி, மக்களுடைய நலனுக்காக நான் வளர்ப்பு தந்தையாக இருக்கிறேன், இந்த பிள்ளையை பார்த்து கொள்ள வேண்டும், நீ வேலை செய்ய வேண்டும், நீ ஒரு வளர்ப்பு தந்தை, இயேசு கடவுள், கடவுளுடைய மகன், இவருக்கு நீ வந்து என்ன கேட்டாலும் கொடுத்துருப்பாரு. நீ ஒரே நேரத்தில் எனக்கு பங்களா வேணும், எனக்கு இப்படி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா கொடுத்துருப்பார். ஆனால் எளிமையாக அடுத்தவள் நலனுக்காக தன்னையே வருத்தி கொள்கின்ற, அடுத்தவள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் துன்பத்தை அனுபவிக்கின்ற அற்புதமான மனிதரை நாம் புனிதராக கொண்டிருக்கிறோமே. இரண்டாவது நமக்கு வருகின்ற சவால், அடுத்தவர்கள் துன்பத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கின்ற போது என்றைக்குமே காழ்ப்புணர்ச்சியோடு, என்றைக்குமே அவர்கள் எப்படியாவது போகட்டும் என்கின்ற எண்ணத்தோடு இல்லாமல் காது கொடுத்து கேட்கின்றவளாய், எப்படி கடவுள் சொல்வதை காது கொடுத்து கேட்க வேண்டுமோ, அதே போல துன்பப்படுகின்றவள் சொல்வதை காது கொடுத்து கேட்கின்றவளாய் நாம் இருக்க இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். இது இறுதியாக எதற்கு அழைத்து செல்கிறது என்று சொன்னால், நாம் ஒவ்வொருவருமே எப்படிப்பட்டவர்களாய் நம்முடைய துன்பங்களை அடுத்தவர்களுக்கு உதவியாக மாற்ற முடியுமா என்கின்ற மூன்றாவது அல்டிமேட் எய்ம்,
நம்முடைய துன்பங்களை அடுத்தவள் நல்லுக்கு, இது நிறைய பேர் செஞ்சுட்டு வரோம். நம்முடைய துன்பங்களை உதாரணமாக நமக்கு ஏற்படுகின்ற பெற்றோர்களாக இருக்கின்றவள் நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்களை பிள்ளைகள் படக்கூடாது என்பதற்காக உழைத்து, கடினப்பட்டு உழைத்து அவர்களை இன்னும் தூக்கி விடுகின்ற நல்ல பெற்றோர்களாக இருக்கிறோம். அது நம்முடைய குடும்பத்தோடு நின்று விடுகிறதே, உறவோடு நின்று விடுகிறதே. அது இன்னும் கொஞ்சம் அகலமானால், இன்னும் கொஞ்சம் அதிகமானால் எல்லோருக்கும் போய் சேர்ந்தால் அந்த உலகம் உய்யும் அல்லவா என்கின்ற மூன்றாவது கருத்து தான் புனித யோசேப்பு நமக்கு முன்னால் வைக்கின்றார். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு நாள் ஒருவர் விவசாயியாக இருக்கின்றவர் போனார். போய்கொண்டிருக்கின்ற போது ஒரே கூச்சல் சத்தம், ஒரு இளைஞன், ஒரு சிறுவனுடைய சத்தம் கேட்கிறது. ஓடிப்போய் பார்க்கிறார், ஒரு பையன் புதைக்குழியிலே மூழ்கி கொண்டிருக்கிறான். உயிருக்காக கத்துகிறான். இவர் எல்லா விதத்திலும் போய் அவனை காப்பாற்றி உயிரை கொடுக்கிறார், உயிரோடு அவனை மீட்டெடுக்கிறார். மீட்டெடுத்தவுடன் அவனுக்கு அவன் நன்றி சொல்லிவிட்டு போய்விட்டான். அடுத்த நாள் பெரும் பணக்காரர் ஒருவர் வருகிறார். அவர் வந்துவிட்டு இந்த விவசாயி பார்த்து, சின்னஞ்சிறு விவசாயி பார்த்து சொல்கிறார், ஐயா என் பிள்ளையை காப்பாற்றினீர், பெரும் பணக்காரன் நான், என் பிள்ளையை காப்பாற்றினீர், என்ன வேண்டும் கேளுங்கள், நான் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். உயிருக்கு போராடினான், நான் உயிருக்கு போராடி இவனை காப்பாற்றினேன் என்று சொல்கிறார். இல்லை, நான் மிக முக்கியமாக உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னபோது அவருடைய மகன் அங்கே வந்தான். அவன் மகனை பார்த்தவுடன் பணக்காரர் சொன்னார், ஐயா எனக்கு ஒரு விண்ணப்பம், என் மகன் எப்படி என்னவெல்லாம் படிக்கிறானோ அதே போல உங்கள் மகனையும் நான் படிக்க வைக்க விரும்புகிறேன். அதை ஒத்துக்கொண்டார் விவசாயி. படிக்கத்தானே, என் பிள்ளையை படிக்க வையுங்கள். அவன் படித்து பெரும் டாக்டராக, விஞ்ஞானியாக மாறினான். அவன் பெயர் ஃப்ளெமிங், அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். பென்சிலின் என்கிற மருந்தை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். அந்த அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் கண்டுபிடித்த அந்த பென்சிலின், இந்த பணக்காரன் பையனாக இருந்தவன் இன்றைக்கு பெரிய ஆளாக மாறியவன், அவனும் நிமோனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டான். அந்த நிமோனியா காய்ச்சலிலே இந்த ஃப்ளெமிங் கண்டுபிடித்த அந்த பென்சிலின் உதவியது, உயிர் கிடைத்தது. அவர் யார் என்றால் வின்சென்ட் சர்ச்சில். அவர் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட். எப்படி பாருங்கள், ஒரு உதவி இன்னொரு உதவியை உருவாக்குகிறது. இன்னொருவர் நன்றாக வாழ்வதற்கான உதவி செய்கின்ற போது, அவர்கள் இருவரும் உயர்கின்ற போது இந்த உலகம் உய்கின்றது என்கின்ற நிகழ்ச்சி நமக்கு சொல்லித் தருகிறது. எப்படி புனித யோசேப்பு தன்னுடைய துன்பங்களை தான் உள்வாங்கிக் கொண்டது மட்டுமல்லாமல் இந்த உலகம் உய்ய வேண்டும் என்று தன் மகனை வளர்த்தெடுத்தார். இந்த உலகத்திற்காக தன் மகனை தயார் செய்தார். இந்த உலகத்திற்காக தன் மகன் உய்ய வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும், அதன் வழியாக இந்த உலகம் சிறப்பாக ஆக வேண்டும் என்று யோசித்தார். இதுதான் மூன்றாவது மிக முக்கியமானது. நம் துன்பங்களை தாங்கிக் கொண்டு நம்முடைய பிள்ளையை வளர்த்தெடுப்பது என்பது சமூகத்திற்காக வளர்த்தெடுக்க வேண்டும். என் பிள்ளை பணக்காரனாக வேண்டும், என் பிள்ளை மெத்த படிக்க வேண்டும், என் பிள்ளை பெரிய ஆளாக மாற வேண்டும் என்பது மட்டுமல்ல, இந்த சமூகத்திற்கு உறவு கொடுக்கின்றவராக, உயிர் கொடுக்கின்றவராக, வளம் கொடுக்கின்றவராக என் பிள்ளை மகனோ மகளோ உயர வேண்டும் என்று யோசிக்கின்ற போது என் துன்பங்கள் இந்த சமூகத்திற்கு பயன்படுகின்ற உரமாக மாறுகிறது. அதான் யோசேப்பு நமக்கு வைக்கின்ற மூன்றாவது சவால். எனக்கு வீடு கட்ட வேண்டும், என்னுடைய குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு சாதாரண ஒரு நிலையிலே பார்த்து விடாமல், உயர்வான ஒரு நிலையிலே என் பிள்ளை வளர்ந்து இந்த சமூகத்திற்கு நல்லது செய்ய வேண்டும், என் மகன் வளர்ந்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வர வேண்டும், அதன் வழியாக இந்த சமூகம் உய்ய வேண்டும், என் மகள் வளர்ந்து நல்ல ஒரு நிலைக்கு வர வேண்டும், என் மகள் வழியாக இந்த சமூகம் சிறப்பு பெற வேண்டும் என்று யோசிக்கின்ற அந்த தன்மையை புனித யோசிப்பு நமக்கு வைக்கின்றார். கடவுள் பேசுகிறார், காது கொடுத்து கேட்போம். மக்கள் பேசுகிறார்கள், துன்பப்படுகின்றவள் பேசுகிறார்கள், காது கொடுத்து கேட்போம். நம் துன்பங்கள் பேசுகின்றன, நம் துன்பங்கள் அடுத்தவர்களுக்கு நலனாக வெறும் சாதாரண குடும்பத்தோடு நின்று விடாமல் அந்த துன்பங்கள் உரமாக மாறி அடுத்த சமூகம் பேசுகிறது, கேட்கிறது. அந்த சமூகத்தை உய்வதற்காக நாம் சிறப்பாக பணித்தால் புனித சூசையப்பருடைய விழா நாம் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளும் நற்பலன் தரும் ஆசீர்வாதமாக அமையும். ஆமேன். எழுந்து நிற்போம், நாம் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் துயராவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூயராவியின் வல்லமையார் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கண்ணீ மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன்.
பிளாத்துவினாட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். இரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். உனது யோசிப்பின் மற்றொரு மிக முக்கியமான பண்பு, இயேசுவை குழந்தையாக எடுத்து கையில் எடுத்து அரவணைத்து ஆசிர்வதித்து வளர்த்து அன்பு பொழிந்தது. எவ்வளவு பெரிய பாக்கியம் அவர் பெற்றது. இன்றைக்கு நற்செய்தி நமக்கு அதை சொல்லியிருக்கிறார். சின்னஞ்சிறு குழந்தைகளை வரவிடுங்கள், அவர்களை நீ நேசித்தீர்கள் என்றால் உங்களிலே பொறாமை, காழ்ப்புணர்வு, தான் என்ற ஆணவம் இருக்காது என்று சொல்கிறார் இயேசு. இந்த சின்னஞ்சிறுவர்களை நாம் ஒவ்வொருவரும் நல்லவர்களாய் வளர்த்தெடுக்க தேவைப்படுகின்ற வரங்களை இப்பொழுது வேண்டி கேட்போம். இறைவா, அனைத்தையும் நல்லதென கண்டு உம் அன்பு மக்களாகிய நாங்கள் அனைவரையும் பரந்த உள்ளத்தோடு ஏற்று அன்பு செய்து வாழும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, அனைத்து பணிகளிலும் சிறந்த அறப்பணியை உம் திரு அவையின் அருள்நிலை மற்றும் பொதுநிலை உறுப்பினர்கள் செய்வதற்கு பகிரும் தாராள உள்ளத்தை வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, உடல்நலம் நிறைவாழ்வு எண்ணம் செயலாற்றும் உம் திருமகனை போல மற்றவர்களை எங்கள் எண்ணங்கள் சொற்கள் செயல்களால் மேம்படுத்தும் மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, பல்வேறு நோய்களால் இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் துன்புறும் எம் சகோதர சகோதரிகள் உன் உடனிருப்பையும் நீ தரும் நற்சுகத்தையும் பெற வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னெந்த வீணையில் எத்தனை ராகங்கள் எத்தனை உன் கடைப்பிலே அச்சனை பூவார் ஈசனும் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். என்னெந்த வீணையில் எத்தனை ராகங்கள் எத்தனை உன் படைப்பிலே நான் காணும் உயிர்களெல்லாம் நாளெல்லாம் அவரினிலே நான்
நாதனவர் பெயரினிலே எந்த தேவனோடுதான் என்றும் நானும் வாழத்தான் அச்சனை பூவாய் ஈசரும் அர்ப்பணமாக நானும் வந்தேன் அர்ப்பணமாக நானும் வந்தேன் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமேவும் படைப்பிலே. அன்பு நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலியானது எல்லாமல்ல தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம். ஆண்டவர் நம் திருப்பெயர் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் மது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. தாயும் தந்தையுமான இறைவா, புனித யோசேப்பு வழியாக நாங்கள் கற்றுக்கொள்கின்ற, பிறர் சொல்கின்றவற்றை கேட்கின்ற, செவிசாய்க்கின்ற நல்ல எண்ணத்தையும், பிறருக்கு உதவி செய்கின்ற நல்லெண்ணங்களையும் நாங்கள் எங்களது வாழ்வில் கடைபிடிப்பதன் மூலம் இந்த சமூகத்திற்கு அவர் உம்மை அர்ப்பணித்தது போல இந்த சமூகத்தை உய்விப்பதற்காக எங்களது பிள்ளைகளை அர்ப்பணிக்க வரம் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பேயுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர், இவ்வுலகின் வியத்தகு பொருள்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உம் பதிலாள்களாக ஆட்சி செலுத்தவும் உம் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது, தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓ சண்டா, உன்னதங்களிலே ஓ சண்டா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓ சண்டா, உன்னதங்களிலே ஓ சண்டா, ஓ சண்டா எங்கள் மீது பாசத்தை பொழிகின்ற தாயும் தந்தையுமான இறைவா, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரும் தலைவருமாக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உணம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து
நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரோடு பகிர்ந்தளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களோடு பகிர்ந்தளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊடிய புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையின் நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர், சகோதரர் சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மேலும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரும் எங்கள் பங்கின் பாதுகாவலருமான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. சிறப்பிக்கின்ற புனித யோசேப்பு அவர் வளர்த்த மகன் கற்றுக் கொடுத்த அனுபவமிக்க ஜெபம் அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்டு இரு கரங்களையும் உயர்த்தி நிறுத்தி நிதானமாக அர்த்தமுள்ள ஜெபத்தை ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் கொடுப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். ஆண்டவரே, குற்றம் குறைகளை மன்னிக்கின்ற அற்புதமான தெய்வம் நீ. எங்களது எல்லா குற்றங்களையும் நீர் நினைவு கூர்வீர்களானில் நாங்கள் ஒவ்வொருவரும் உயிர் வாழ முடியாது. நீர் மன்னிக்கின்ற தெய்வம். நாங்கள் ஒவ்வொருவருமே சிறப்பாக வாழ வேண்டும் என்று ஆசிக்கின்ற தெய்வம். நாங்கள் வேண்டுகின்ற ஜெபங்கள் அனைத்தையும் எங்களுடைய பாதுகாவலரான புனித யோசிப்பின் வழியாக கேட்டு அருள் புரிகின்ற தெய்வம். இவை அனைத்தையும் நாங்கள் புரிந்து கொண்டு நீர் பேசுவதை நாங்கள் காது கொடுத்து கேட்கவும், பிறர் துன்பப்படுகின்றவர்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்கவும், எங்கள் பிள்ளைகளை தலைமுறைகளை இந்த சமுதாயத்திற்கு உரியவர்களாக நல்லவர்களாக சமுதாயத்தை நிலைநாட்டச் செய்கின்றவர்களாக ஆக்கவும் எங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றீர். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்வதன் மூலம் கிடைக்கின்ற மனநிறைவு, மகிழ்ச்சி, சமாதானம், நிம்மதி இவற்றை பெற்றுக்கொள்ள திருவுளமும் கொள்வீராக.
என்றென்று வாழ்ந்து வழிநடத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய நிறைவு தரும் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக பகிர்ந்து கொள்வோம். புனித யோசேப்பால் வளர்த்தெடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து, அவர் வளர்ந்தது தன்னுடைய அன்பை பெற்று, அதே போன்று அடுத்தவளுக்கு நல்லது செய்வதற்காக வளர்ந்து அதையே செய்தார். அதே புனித யோசேப்பு நம் தந்தையாக இருந்து வளர்த்தெடுக்கிறார். நாமும் அவரைப் போல, அவர் எதிர்பார்ப்பதைப் போல, இயேசுவைப் போல வாழ வேண்டும் என்று இயேசுவும் புனித யோசேப்பும் எதிர்பார்க்கிறார். எளிதானதல்ல, ஆனால் இயேசு தன்னையே தர வருகிறார். பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிற நம் அனைவரும் பேறு பெற்றோர், ஆண்டவரே, நீ என் இல்லத்தில் எழுந்துரளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். பாமரன் பாடல் தண்ணீரை அன்பால் தன் கொண்ட ஜீவன பரமனின் பாதம், என்னிட தேவன் ஏற்றிய தீவனை பாமரன் பாடல் தண்ணீரை அன்பால் தன் கொண்ட ஜீவன பரமனின் பாதம். என்னாலுமே என்னிடைய பண்ணாதுமே, என்னாலுமே அவர் என்று மண்ணீரே, என்னிறை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல் தண்ணீரை அன்பால் தன் கண்ட ஜீவன பரமரின் பாதம். ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய தினமுடைய பங்கின் பாதுகாவலர் புனித சூசியப்பருடைய நவநாள் திருப்பலி தலைமையேற்று நமக்காக இறைவிடத்திலே மன்றாடிய அருத்தந்தை ஏ.எல். செபாஸ்டின் அவர்களுக்கு நம்முடைய பங்கின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கரகோசை எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். அவர் ஏறெடுத்திருக்கின்ற ஜேடி அகாடமி என்கிற புதிய ஒரு நிறுவனம், புதிய பிள்ளைகளுடைய படிப்பிற்காக என்கிற அதை பற்றிய விளக்கங்கள் நம்முடைய மறைமாவட்டத்தின் சார்பாகவும் அளிக்கப்படும். அருள்தந்தை அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை தெரிவிப்பார். எனவே அது சிறப்பாக நடைபெற வேண்டி புதிய முயற்சி மொத்தம் புதிதாக துவங்குகின்றார். எனவே அந்த புதிய முயற்சி சிறப்பாக அமைய வேண்டி நம்முடைய ஜெபங்களை இவருக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களை, இன்றைய நவநாள் திருப்பலி ஏறெடுக்க உதவி செய்த, பீட அலங்காரம் செய்த, தேர் அலங்காரம் செய்த மற்றும் நேற்றைய உணவுக்காக நன்கொடைகளையும் காணிக்கைகளையும் கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு நல்ல உள்ளத்திற்கும் எனது மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் ஆசிரியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு முறை கை தட்டிக்கலாம். அன்பார்ந்தவர்களே, ஒரு அறிவிப்பு. புனித சூசியப்பர் அன்பியத்தில் உள்ள சாஸ்திரி நகர் அன்னை வேளாங்கண்ணி மாதா கிபி திருவிழாவினை முன்னிட்டு வருகின்ற 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு கொடியேற்ற நிகழ்வானது நடைபெறவிருக்கும். தொடர்ந்து ஜெபமாலை ஜெபிக்கப்படும். சாஸ்திரி நகர் அன்னை வேளாங்கண்ணி மாதா கிபி திருநாள் முன்னிட்டு கொடியேற்றும் வருகின்ற வெள்ளிக்கிழமை 24ஆம் தேதி மாலை, தொடர்ந்து 25ஆம் தேதியும் மாலை 6 மணி அளவிலே ஜெபமாலை ஜெபிக்கப்படும்.
26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலையும் ஜெபமாலை ஜெபித்து குடியிறக்கம் செய்து திருவிழா மரியாதையானது அவ்விடத்தில் செலுத்தப்படும். எனவே இந்த தெய்வீக நிகழ்வில் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைய இந்த நவநாள் திருப்பலியை தொடர்ந்து நற்சகம் பெற வேண்டி புனித எண்ணெயானது பூசப்படும். தொடர்ந்து நேர்ச்சை உணவும் அளிக்கப்படும். நாம் அனைவரும் திருப்பலியிலே இணைந்து ஜெபிப்போம், தொடர்ந்து மன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவனுடைய ஆசீர் நம்முடைய பங்கின் பாதுகாவல துணை சூசியப்பர் வழியாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் உற்றார் உறவினருக்கும் தொடர்ந்து இருக்கட்டும். எழுந்து நிற்போம். இறுதி ஜெபத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் நாம் தயாராவோம். ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா, எங்களுக்கு தந்துள்ள புனித யோசேப்பு என்கின்ற பாதுகாவலர் மிக நெருக்கமானவராகவும் பாசத்துக்குரியவராகவும் எங்களுடைய தந்தையாகவும் இருப்பதிலே பெருமைப்படுகின்றோம். அவர் வழியாக கற்றுக்கொள்ளுகின்ற பல பாடங்களில் இன்று நாங்கள் தெரிந்து கொண்ட உம்முடைய குரலுக்கு செவிசாய்க்கவும், துன்பங்களோடு எங்களிடம் பேசுகின்றவர்களுடைய குரலுக்கு செவிசாய்க்கவும், எங்களது தலைமுறையை உண்மையிலே சமூகத்திற்கு பயனுள்ளவர்களாக மாற்றவும் அதற்கான அவரது ஒத்துழைப்பும் பரிந்து பேசலும் பெற்று நாங்கள் உம்மிடத்திலே வரங்களாக கேட்டு ஜெபிக்கின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும், உங்கள் குடும்பங்களையும், உங்களது உழைப்பையும் எதிர்காலத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வருவோம். திருப்பலியை வாழ்விலே தொடர்வோம். இறைவனுக்கு நன்றி. தாயும் தந்தையுமான இறைவா, இந்த எண்ணெயும் இந்த எண்ணெயை பூசப்படுகின்ற ஒவ்வொருவருடைய உடலையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. புனித யோசேப்பின் வழியாக இவர்கள் கேட்கின்ற அனைத்து ஜபங்களும் இவர்களுக்கு இந்த எண்ணெய் பூசுதலின் வழியாக கிடைக்கவும், அதன் வழியாக இவர்களுக்கு வேண்டிய அனைத்தும் உடல் நலமும் மனநலமும் நிறைவாக பெறச் செய்யவும் வரம் தருவீராக. எந்த விதமான தீமையும் இவர்களை ஆட்கொள்ளாமல், நோயும் ஆட்கொள்ளாமல் இந்த எண்ணெய் இவர்களை திடப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியார் இந்த எண்ணெய் பூசுதலையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே இதுவரையில் உதவினீரே, எபினேசரே இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய்,
ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய். உங்கள் அற்புத ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன்.